டைம் உளவியல் முறைகள் உளவியல் முறைகள் நிறைய வகைப்படும் அது ஃபஸ்ட் ஒன் அகநோக்கு முறை அகநோக்கு முறை தனது அனுபவங்களை தாமே உள்நோக்கி பார்த்தல் விவரித்தல் பகுப்பாய்வு செய்தல் அகநோக்கு முறை எனப்படும் அது பார்க்கறது விவரிக்கிறது பகுப்பாய்வு செய்கிறது இது அகநோக்கு முறை எனப்படும் தகவல்களை பெறுவதற்கான சிறப்பான முறை இது மிகவும் பழமையான முறை அகநோக்கு முறைங்கிறது மிகவும் பழமையான முறை இதில் மனமே ஆயுவுகளம் அகனோக்கு கூறியவர் யார் அப்படின்னா வில்ஹம் ஒண்டு இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அகனோக்கு முறையை கூறியவர் வில்ஹம் ஒண்டு மன செயல்பாட்டில் ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒருவர் அக்காட்சி மூலம் தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னது இபி டிச்சினர் இந்த முறைக்கு பேரு அகக்காட்சி தாவல் முறை அப்படின்ற இன்னொரு பேர் இருக்கு அகநோக்கு இன்னொரு பேர் என்னது அகக்காட்சி தாவல் முறை நெக்ஸ்ட் ஒன் உற்றுநோக்கல் முறை உற்றுநோக்கல் முறை அல்லது புறநோக்கு முறை உன்னை உற்று பார்த்து முறை தான் வந்து என்னது உற்றுநோக்கல் முறை பிறரது நடத்தையினை கவர்ந்து கவனித்தறிதல் உற்றுநோக்கல் எனப்படும் பிறரோட நடத்தையை நாம வந்து உற்றுநோக்கி பண்றதுனால இது உற்றுநோக்கல் முறை எனப்படும் மாணவர்களின் இயல்புகளை அறிவதற்கும் திறள் பதிவிற்கான விவரங்களை திரட்டுவதற்கும் ஆசிரியர் இம்முறையை பயன்படுத்தினார் இதில் நான்கு வித செயல்நிலைகள் உள்ளன புலன்காட்சி நடத்தையை உணர்தல் நடத்தையை குறித்துக் கொள்ளுதல் சேகரிக்கப்பட்ட விவரங்களை ஆராய்தல் பொது உண்மைகளை பெறுதல் இயற்கையான சூழ்நிலையில் உற்றுநோக்கல் செயற்கையான சூழ்நிலையில் உற்றுநோக்கல் பங்கேற்பு உற்றுநோக்கல் பங்கேற்கா உற்றுநோக்கல் திட்டமிட்ட உற்றுநோக்கல் எதேச்சியான உற்றுநோக்கல் என வகைப்படும் நெக்ஸ்ட் பரிசோதனை முறை அல்லது ஆய்வக முறை நெக்ஸ்ட் என்னது பரிசோதனை முறை அல்லது ஆய்வக முறை பரிசோதனை என்பது கட்டுப்பாட்டுக்குட்பட்ட உற்றுநோக்கல் என கூறலாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய உற்று தான் வந்து பரிசோதனை பரிசோதனை முறை அப்படின்னு சொல்றோம் எக்ஸாம்பிள் கோட்பாடு அல்லது கருதுகோள் சரிபார்த்தல் முதன் முதலில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜெர்மன் லீம்சிக் நகரில் உள்ள உளவியல் ஆய்வுக்கூடம் வில்கம் உண்டு என்பவரால் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒம்போதாம் ஆண்டு ஜெர்மன்ல உள்ள லீம்சிக் நகர்ல உளவியல் ஆய்வு கூட உருவாக்கப்பட்டது கவனச்சிதைவு தனித்த மாறி என்றும் வேலைத்திறன் சார்பு மாறி என்றும் குறிக்கப்படும் கவனச்சிதை நம்ம என்னன்னு சொல்றோம் தனித்த மாறி அப்படின்னு சொல்றோம் வேலைத்திறனை சார்பு மாறி அப்படின்னு குறிக்கிறோம் அடுத்து வாழ்க்கை துணுக்குமுறை நெக்ஸ்ட் ஒன் வாழ்க்கை முறை மாணவரின் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியின் செய்தி குறிப்பு தான் வந்து வாழ்க்கை துணுக்குமுறை இதில் மாணவர் ஆளுமை தேவை உணர்ச்சி அவனது பிரச்சனைகள் போன்றவற்றிற்கு ஏற்ப ஆசிரியர்கள் வழிகாட்ட உதவுகிறது இந்த முறைக்கு தான் பெயர் என்னது வாழ்க்கை முறை நெக்ஸ்ட் கல ஆய்வு முறை கள ஆய்வு முறை இந்த கல ஆய்வு முறை இயற்கை உற்றுநோக்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இயற்கை உற்றுநோக்கல்னா ஒரு நிகழ்ச்சியை அது நிகழும் இயற்கையான சூழ்நிலையில் உற்று நோக்கி ஆராய்தல் கல ஆராய்ச்சி முறை எனப்படும் ஒரு நிகழ்ச்சி அது நிகழ்கிற இயற்கையான சூழ்நிலையிலேயே நம்ம ஆராய்ச்சி பண்ணுறது கல ஆய்வு முறை எனப்படும் சமூக உளவியலிலும் கல்வி உளவியலிலும் இம்முறை பெருமளவில் பயன்படுகிறது ஒரு தொழிற்சாலையில் உருவான வேலைநிறுத்தத்தை அங்கு சென்று உற்று நோக்கி ஆராயிருது எக்ஸாம்பிள் கல ஆராய்சியில் வினா வரிசைகள் தர அளவுகோள்கள் குறியீட்டு பட்டியல்கள் அடைய அவனுடைய பண்புகளும் நடத்தை கோளங்களும் எப்படி வளர்ச்சி அடைகிறது எவ்விதங்களில் மாறுபடுகிறது என்பதை அறிய வளர்ச்சி முறை உதவுகிறது இந்த வளர்ச்சி முறை இரண்டு வகைப்படும் ஒன்று நீல் ஆய்வு முறை இன்றொன்று குறுக்கு முறை ஒரே வளர்ச்சி படி உள்ள பல்வேறு குழந்தைகளை தொடர்ந்து பல ஆண்டுகள் உற்று நோக்குவது நீல் ஆய்வு முறை ஹார்ட்வர்டு வளர்ச்சி ஆராய்ச்சியில் மூவாயிரத்தி ஐநூறு குழந்தைகள் பனிரெண்டு ஆண்டுகள் தொடர்ச்சியாக பல்வேறு உடல் புலப்பண்புகளில் மதிப்பிட்டார் பியாஜேயின் ஆராய்ச்சியும் இதே போன்றதாகும் பியாஜேயோட ஆராய்ச்சியும் இதே மாதிரிதான் பல வளர்ச்சி நிலையிலுள்ளோரது நடத்தியை கவனித்து உப்புற்று நோக்குதல் ஆகும் அதாவது ஒரே வளர்ச்சியில் உள்ள குழந்தைகளை உற்று நோக்குதல் நீலாய்வு முறை பல வளர்ச்சியில் உள்ள குழந்தைகளை ஆராயறது குறுக்காய்வு முறை எக்ஸாம்பிள் ஷேர்லி லான் ஆன்ஸ்டைன் போன்றோர் குழந்தைகளது விளையாட்டு பற்றிய ஆய்வுகள் குறிப்பிடத்தக்கது நெக்ஸ்ட் ஒன்று தனியால் ஆய்வு தனியழகு முறை அல்லது மருத்துவ முறை பேர் தனியழகு முறை அல்லது மருத்துவ முறை ஃபர்ஸ்ட் ஒன் நீண்ட திரல் பதிவேட்டு முறை தனிநபரின் பிரச்சனைக்குரிய நடத்தைக்கான காரணங்களை அறிவியல் முறைப்படி கண்டறிந்து அவற்றை நீக்கிட ஆய்வு செய்து தீர்வினை பரிந்துரைத்தல் தனிநபர் ஆய்வு எனப்படும் நெக்ஸ்ட் ஒன் வினாவரிசை முறை உளவியல் வினாக்கள் ஆம் இல்லை என அறுதியிட்டு கூற இயலாத வினாக்கள் தனிநபரின் மனப்பாங்கு ஆகியவற்றை பொறுத்து அமையும் இத்தகைய முறை வினாவரிசை முறையாகும் இதன் மூலம் ஆளுமை மனப்பான்மை நுண்ணறிவு போன்றவற்றை அறிய முடியும் வினாவரிசை முறை நெக்ஸ்ட் வேற்றுமை முறை வேற்றுமை முறைங்கிறது ஆராயப்படும் பிரச்சனையில் நமது குறுக்கீடு இன்றி இயற்கையாகவே காணப்படும் இரு மாறுபட்ட அல்லது வேறுபட்ட நிலைகளை ஒப்பிட்டு நோக்கி முடிவெடுத்தல் வேற்றுமை முறை எனப்படும் சரி என்னென்ன முறைகள் பார்த்தோம் இதில் மொத்தம் ஒம்பது முறைகள் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து முறை நெக்ஸ்ட் ஒன் உற்றுநோக்கல் முறை நெக்ஸ்ட் ஒன் பரிசோதனை முறை அல்லது ஆய்வக முறை நெக்ஸ்ட்டு வாழ்க்கை துணுக்கு முறை நெக்ஸ்ட்டு கல ஆய் கல முறை கல ஆய்வு முறை நெக்ஸ்ட்டு வளர்ச்சி ஆய்வு முறை நெக்ஸ்ட்டு தனி ஆய்வு தனியால் ஆய்வு முறை வினா வரிசை முறை லாஸ்ட் ஒன் பேற்றுமை முறை மொத்தம் ஒம்பது வகைகள் பார்த்துருக்கோம் இதில் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் என்னென்னா முறை தற்சோதனை முறை எனவும் அழைக்கப்படுகிறது முறை எப்படி அழைக்கப்படுகிறது தற்சோதனை முறை எனவும் அழைக்கப்படுகிறது அகநோக்குமுறை இன்ட்ரோ ஸ்பெக்ஷன் இன்ட்ரோ வந்து ஸ்பெக்ஷன்ல சொல்றாங்க இன்ட்ரோனா அகம் ஸ்பெக்ஷன் ஆராய்தல் முறையை பிரபலமாக்கியவர் முறையை பிரபலமாக்கியவர் இபி டிச்சினர் இதுதான் வந்து மிகவும் பழமையான முறை கிரேக்க நாட்டு தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் உன்னையே நீ அறிவாய் என்ற கூற்று அகநோக்குமுறையை குறிக்கிறது உன்னையே நீ அறிவாய் அப்படின்னு சொன்னது வந்து யாரு சாக்ரட்டிஸ் எந்த முறையை குறிக்கிறது அகநோக்கு முறையை குறிக்கிறது அகநோக்குமுறை நாம் நனவு நிலையில் ஏற்படும் அனுபவங்களை மட்டுமே ஆராய வந்தது அகநோக்கு முறையில் ஆயத்தமோ கருவிகளோ இல்லை வரலாற்று அடிப்படையில் முதலில் ஆய்வு முறையாக தோன்றியது அகநோக்குமுறை மனச்செயல்கள் பற்றி ஆராயவும் அறியவும் விதிகளை உருவாக்கவும் அகநோக்குமுறை உற்றுநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் நோக்குவதாகும் என கூறியவர் ஆதிசேசையா உற்றுநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் நோக்குவதாகும் என கூறியவர் ஆதிசேசையா நைன்டீன் சிக்ஸ்டி நைனில் வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதன்முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன் வினாவரிசை முறையை முதன்முதல்ல பயன்படுத்தியது யாரு பிரான்சிஸ் கால்டன் உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் வினாவரிசை முறைகள் ஆளுமை வினாவரிசை மனப்பான்மை வினாவரிசை உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படுற வினாவரிசை முறைகள் ஆளுமை வினாவரிசை மனப்பான்மை வினாவரிசை நம்ம இந்த வாக்கெடுப்பெல்லாம் பண்ணுறோம்ல அந்த வாக்கெடுப்பு வினாவரிசை வினாவரிசை முறையோட ஒரு வகை வாக்கெடுப்புங்கிறது வினாவரிசை முறையோட ஒரு வகையாகும் நம்ம இப்போ உளவியல் முறைகள் என்னென்னு பார்த்தோம் மொத்தம் ஒன்பது வகைகள் இருக்குது அதில் ரொம்ப பழமையான முறை அகநோக்குமுறை அகநோக்குமுறை அதுக்கு அடுத்தது நம்ம உற்றுநோக்கல் முறையில் வந்து அதிசய செய்யா அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காரு அது அதிசய செய்யா அப்படிங்கிற என்ன சொல்லியிருக்காரு உற்றுநோக்கல் என்பது இயற்கையாக நிகழும் உண்மை சம்பவங்களை கவனமாகவும் ஒழுங்குமுறையாகவும் நோக்குவதாகவும் என கூறியிருக்காரு வினாவரிசை முறையை உளவியல் ஆராய்ச்சிக்கு முதன் முதலில் பயன்படுத்தியவர் பிரான்சிஸ் கால்டன் அடுத்து உளவியல் ஆய்வுகளில் பயன்படுத்தப்படும் வினாவரிசை முறைகள் ஆளுமை வினாவரிசை மனப்பான்மை வினாவரிசை வாக்கெடுப்பு அப்படிங்கிறது வினாவரிசை முறையோட ஒரு வகை அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் சைக்காலஜி நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம்